கர்நாடக எல்லையில் மான்வேட்டைக்கு சென்று மாயமானதாக கூறப்பட்ட நபரின் சடலம் பாலாற்றில் இருந்து மீட்கப்பட்ட நிலையில் போலீசார் அது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜசேகரன், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக கர்நாடக எல்லையில கடந்த 14ஆம் தேதி நால்வர் வந்து மான் வேட்டைக்காக போயிருக்காங்க. தமிழக கர்நாடக எல்லையில் ஓடக்கூடிய பாலாற்றை கடந்து பரிசலில் சென்று அங்கு மான் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது கர்நாடக வனத்துறையினர் அங்கு வந்துள்ளனர். வேட்டைக்காரர்களுக்கும் கர்நாடக வனத்துறையினருக்கும் துப்பாக்கி சண்டை நடந்துள்ளது. அதில் சென்ற மூவர் தப்பி கிராமத்திற்கு சென்று விட்டனர். அதில் காரவடையான் என்கிற ராஜா என்பவரை காணவில்லை. நேற்று முன்தினம் மாலை கர்நாடக வனத்துறையினர் பாலாற்றில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட பொழுது கிராம மக்கள் காரவடையான் என்கின்ற ராஜா இறந்திருக்கலாம் என அங்கு கூடினார்கள். இதனால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. ராஜாவின் சடலம் அங்கு கிடைக்கவில்லை. தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள கர்நாடக வனத்துறை சோதனை சாவடிக்கு கூடுதல் போலீசார் பாதுகாப்புக்கு போடப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள பாலாற்றில் தமிழக எல்லையில் கவிழ்ந்த நிலையில் ராஜாவின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் போலீசாரும் அவரது ராஜாவின் உறவினர்களும் சடலத்தை அடையாளம் கண்டுள்ளனர். சடலம் கிடக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய எல்லைக்கு வருவதால் அந்த போலீசாரின் வருகைக்காக மேட்டூர் உட்கோட்ட போலீசாரும் வனத்துறையினரும் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்டோரும் காத்திருக்கின்றனர். அவர்கள் வந்த பிறகுதான் சடலத்தை மீட்கும் பணி துவங்கும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று இரவு மேட்டூர் டிஎஸ்பி மற்றும் மேட்டூர் வருவாய் கோட்டாட்சியர் தணிகாச்சலம் ஆகியோர் கர்நாடக மாநிலம் சென்று கர்நாடக வனத்துறையினரிடம் விசாரித்த பிறகு அவரது சடலம் இங்கு கிடப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. கர்நாடக வனத்துறையினர் ராஜாவை கொலை செய்து வீசியிருக்கலாம் அல்லது ராஜா வேறு இடத்தில் வைக்கப்பட்டிருந்து வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் விசாரணை செய்ததால் அதற்கு பயந்து இப்பகுதியில் வந்து வீசி சென்று இருக்கலாம் கர்நாடக வனத்துறையினர் என்று இந்த கிராம மக்கள் சந்தேகம் கிளப்பியுள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜசேகரன்.